அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒன்பதாவது வகுப்பு தமிழ் புத்தகத்தில் ஒன்பதாவது இயலில் விரிவானம் பகுதியில் தாய்மைக்கு வறட்சி இல்லை இந்த பாடத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை எழுதுனது சுசமுத்திரம் இப்போ இந்த விரிவானம் பகுதியிலருந்து எக்ஸாமில் எந்த மாதிரி கொஷன்ஸ் வரும் இது கதை பகுதி தானே அதனால் இந்த மாதிரி கேட்கும்பொழுது சில நேரங்களில் தாய்மைக்கு வறட்சி இல்லை இது எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சுசமுத்திரம் தான் இது எழுதினார் இப்போது நுழைய முன்பகுதியை பார்த்துடலாம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம நுழைய முன்பகுதியை பார்த்துட்ருக்கோம் மனிதம் பற்றியும் மனித நேயம் பற்றியும் பல்வகையான இலக்கியங்கள் வந்து நம்மளுடைய சங்க காலத்திலேருந்தே வந்துட்டுருக்கு மனித நேயத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சான்றோர்கள் அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்துட்டு எது வறண்டாலும் மனித இனம் வந்து வறண்டு போயிடக்கூடாது அப்படின்றதுல எல்லா அறிஞர்களுமே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எது வறண்டாலும் அப்படின்னா என்ன இப்போ நகர்ப்புறங்கள்லேயும் மாநகரங்கள்லையும் இருக்கிறவங்க அவங்க வந்து தொழில் செஞ்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவங்க மேம்படுத்திப்பாங்க ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க மழைநீரை நம்பி தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் அமைஞ்சிருக்கும் இப்போ மழை இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை கிராமப்பகுதிகளில் பார்க்கும் பொழுது அந்த மழையும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பூமியை வந்து வறண்டு போயிடும் பூமி வறண்டு போச்சுன்னா அவங்களுக்கு தேவையான அடிப்படை உணவு கூட இல்லாமல் போயிடும் அதனால் அந்த உணவுக்கு வந்து பஞ்சம் ஏற்பட்டுடும் இந்த மாதிரி எது வறண்டாலும் நேயம் வந்து வறண்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து நிறைய அறிஞர்கள் வந்து அவங்களுடைய கதைகள் மூலமாக சொல்லியிருக்காங்க தமிழ் சிறு சிறுகதைகளும் அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு இந்த பாடத்தில் தாய்மொழி வழியாக மனிதநேயம் எப்படி காக்கப்படுது அப்படின்றத பற்றி தான் சுசமுத்திரம் வந்து அவங்களுடைய சிறுகதை வந்து இந்த பாடத்தில் உணர்த்தியிருக்கு இது வரைக்கும் நுழையம் முன் பகுதியை பார்த்துருக்கோம் இப்போது நூல்வெளியே பார்த்துடலாம் இந்த விரிவானம் கதை எழுதுனது சமுத்திரம் இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் திம்மணம் பட்டிய ஊரை சேர்ந்தவர் தன்னுடைய பேர் மாதிரி இவர் வந்து மனசும் ஆழம் எப்படி சமுத்திரம் வந்து எவ்வளோ பெருசாக எவ்வளோ ஆழமாக இருக்கோ அந்த மாதிரி இவளம் வந் இவரும் வந்து அகன்ற பார்வையும் ஆழமான அன்பும் எல்லாமே கொண்டவர் முன்னூற்றுக்கும் மேம்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காரு சு சமுத்திரம் வாடாமல்லி பாலைப்புறா மண்சுமை தலைப்பாகை காகித உறவு இது எல்லாமே இவருடைய புகழ்பெற்ற சிறுகதையுடைய தொகுப்புகள் வேரில் பழுத்த பலா புதினம் வந்து சாகித்ய அகாடமி கிடைத்தது இவரது குற்றம் பார்க்கில் சுற்றம் அப் பார்க்கில் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுதி வந்து தமிழக அரசுடைய பரிசை பெற்றது இதுவரைக்கும் நூல்வெளி நம்ம பார்த்துருக்கோம் இந்த நூல்வெளியிலேருந்து எக்ஸாம் ஓரியன்டாக எந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த விரிவானம் பகுதி கதை எழுதுனது யாரு அப்படின்னா சூசமுத்திரம் இந் இவர் இந்த சூசமுத்திரம் எந்த இடத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் பொழுது திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற திமுனம்பட்டியை சேர்ந்தவர் இந்த சூசமுத்திரம் தன்னுடைய பேரை மாதிரி இவர் வந்து ஆழ்ந்த வளமும் விரிவும் கொண்டவர் அப்படின்றத பார்த்தோம் எத்தகைய எத்தனை நூல்கள் வந்து இந்த சூசமுத்திரம் எழுதியிருக்கார் அப்படின்னா முன்னூற்றுக்கும் மேம்பட்ட சிறுகதை எழுதினார் இந்த சூசமுத்திரம் இவருடைய இந்த சூசமுத்திரத்துடைய புகழ்பெற்ற சிறுகதைகளுடைய எது எது அப்படின்னா வாடாமல்லி பாலைப்புறா மண்சுமை தலைப்பாகை காகித உறவு இதெல்லாமே இவருடைய புகழ்பெற்ற சிறுகதையுடைய தொகுப்புகள் அடுத்து வேரில் பழுத்த பலா புதினம் வந்து சாகித்ய அகாடமி விருதை பெற்றது எந்த கதை சமுத்திரம் எழுதின கதைகளில் சாகித்ய அகாடமி பெற்றது அப்படின்னா வேரில் பழுத்த பலா இந்த புதினம் தான் சாகித்ய அகாடமி மாதிரி சு சமுத்திரம் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் எது தமிழக அரசுடைய பரிசை பெற்றது அப்படின்னு பொழுது குற்றம் பார்க்கில் அப்படிங்கிற சிறுகதை தொகுதி தான் தமிழக அரசுடைய பரிசை பெற்றது இது வரைக்கும் நூல்வெளி நூல்வெளியிலேருந்து எக்ஸாம் ஓரியன்டாக எந்த மாதிரியான கொஷன்ஸ் வரும் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம் இப்போது கதைக்குள்ளே போயிடலாம் கர்நாடகா மாநிலத்தில் வட மாவட்ட தலைநகரம் கர்நாடகா மாநிலத்துடைய வட மாவட்ட தலைநகரம் எது அப்படின்னா குல்பர்கா அந்த நகர தாண்டி ஒரு நேஷ்னல் ஹைவே வருது ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு அடுத்து காடுகளுக்கு மதியில் மலைப்பாம்பு மாதிரி நெளிஞ்சிட்டு இருந்தது அந்த ரோடு நகர சந்தடி இல்லாமல் நிசப்தம் நிலவிய அந்த காட்டில் மௌனம் உள் மனிதருக்கு பேரறிச்சலாக ஒழிச்சிட்டே இருந்துச்சு மத்தியான வேலை அது இந்த சாலையில் வலது பக்கம் முள்வேலி போட்ட ஒரு தோட்டம் இருந்துச்சு மன்னவதாரம் எடுத்தது மாதிரி ஒரு பாதை அந்த அந்த வழியாக போகுது அந்த தோட்டத்துக்கு மத்தியில் அரை கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிட்டு இருந்தது அந்த ரோடு இந்த தோட்டத்துக்கு முன்பகுதியில் ஒரு கல் மாளிகை இதையொட்டி முன்னாலேயும் பின்னாலேயும் இரண்டு கம்புகள் தூக்கி நின்றுட்டு மாதிரி ஒரு முக்கோண வாசல் கொண்ட ஒரு குடிசை இருந்துச்சு அந்த குடிசைக்கு கதவுகள் கிடையாது அது தேவையும் இல்லை ஏன்னா நம்ம வீடு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே நிறைய பொருட்கள் இருந்தால் தான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் வீட்டுக்குள்ளே எதுவுமே கிடையாது அப்படின்னா அந்த வீட்டுக்காக பாதுகாப்பு எதுவுமே தேவை கிடையாது அதனால் இந்த வீடு வீட்டுக்குள்ளேயே எதுவுமே கிடையாது அதனால் பாதுகாப்பு அப்படின்றதுக்காக கதவெல்லாம் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது அது தேவையும் இல்லை அதை பார்த்தா உள்ளே இருக்கிறது வெளியே போகிறதுக்கு முகாந்திரம் கிடையாது அதே மாதிரி வெளியே இருக்கிறது உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த கதவு தேவையாக இருந்துச்சு அந்த குடிசைக்கு முன்னாடி அந்த குடும்பமே சுருண்டு கிடந்தது அவன் வந்து குப்புற கிடந்தான் அதாவது அந்த வீட்டு தலைவர் வந்து குப்புற படுத்துட்டு இருந்தான் தார் பாய்ந்த நாலு முழை வேட்டி அவன் போட்டுட்டு இருந்தான் முழுங்கை கொம்பாய் தோன்றிய அவன் பின் கால்களை அதாவது நீளமாக மெல்லிசாக அந்த கால்கள் அந்த அளவுக்கு அவன் வந்து உடல் அமைப்பு இருந்துச்சு காட்டிய படி இடுப்பை சுற்றி இருந்துச்சு இரண்டு கரங்களையும் குறுக்காக மடித்து மூச்சு இழுத்துட்ருந்தான் அவன் அவன் வந்து அவனுக்கு பக்கத்தில் அவள் வந்து படுத்துட்டு இருந்தா அந்த அவள் படுத்துட்டு இருந்த அந்த விதத்தை பார்க்கும் பொழுது அவன் மூக்கில் கை வச்சாதான் எந்த நிலையில் அவள் இருக்கா அப்படின்னு சொல்ல முடியும் அதாவது அந்த அளவுக்கு மரக்கட்ட மாதிரி அவள் வந்து தூங்கிட்டு இருக்கா அப்போ தான் அந்த மூக்கில் கை வச்சு பார்த்தா தான் அவளுக்கு சுவாசம் இருக்கா இல்லையா அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அளவுக்கு அவளுடைய தூக்கம் இருந்தது கறி கறியாய் கருப்பு கருப்பாக சாலையோட பயன்படுத்தப்படுற தாரையை நெஞ்சது மாதிரி இருந்தது அவளுடைய புடவை அவ்வளோ கருப்பாக இருந்துச்சு இவளுடைய தலைமாட்டில் ரெண்டு சாம்பல் நிற நாய்க்குட்டிகள் ரெண்டும் சட நாய்கள் படுத்துட்டு இருந்தது கால் மாட்டில் மூணு வயசு பெண் குழந்தை ஒரு ஒரு சாய்த்து கிடந்தா மூணு வயசு பெண் குழந்த ஒரு பக்கமாக சாஞ்சு படுத்துட்டு இருந்தா வயிற்றை கைகளால் அன்னை முறித்து தூக்கத்தில் தூக்கத்தை கலைச்சி கொண்டுருந்த மாதிரி தோன்றியது அந்த பசியில் அந்த வயிற்றில் கையை வச்சுட்டு அந்த குழந்தை தூங்கிகிட்டு இருந்தது ஒரு வயது குழந்தை ஒன்று தான் ஈர தடயங்கள் எதுவுமே இல்லாத ஈயத்தட்டை எடுத்து ஏம்மா என்னை பெத்த அப்படின்ற மாதிரி அம்மாவுடைய வயிற்றுல இருந்தது அந்த குழந்தை ஒரு பெரிய சவுண்டு கேட்குது பேரரசில் கேட்டு அவள் கூட கண்பிடிச்சா ஒரு சவுண்டு கேட்குது அந்த சவுண்டை பார்த்துட்டு அவள் கண்ணை முடிக்கிறாள் கண் முன்னாடி தன்னையும் தன்னை சேர்ந்தவங்களையும் நோக்கி மோதி கொண்டுடுற மாதிரி அந்த கார் ஜீப் சத்தம் பாஞ்சிட்டு வருது அந்த ஜீப்புக்கு பயந்துட்டு கோயிலில் அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க இல்லையா அந்த உடலை உருட்டு உருட்டு பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அங்க பிரதர்ஷனம் செய்கிற மாதிரி அனுச்சியாக உருண்டு உருண்டு உடம்பை சுற்றுறா அந்த பெண்ணு கணவனுடைய கைகளையும் பிடிச்சிட்டு அவளையும் அவள் உருட்டி போடுறா இதுக்கப்புறமா அவன் வந்து துடி துடித்து எழுந்துக்கிறான் அந்த சடநாய்கள் ரெண்டுமே பாஞ்சு அந்த ஜீப்பை மறைக்கிற மாதிரி முன்னாடி போய் நிற்குது முன்னிட்டு பயம் இல்லாமல் குலைக்குது எம்பி எம்பி குதிக்குது இதுக்குள்ள ஜீப் புழுதி பறந்து நிற்குது ரொம்ப அந்த மண்ணு தாரில் வரும்பொழுது அப்படி புழுதியோடு சேர்ந்து ஜீப் வரும் இல்லையா அந்த புழுதியெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த ஜீப் வந்து நிற்குது புழுதி மண் பட்ட கண்களை துடைச்சபடி அவள் வந்து கீழே இருக்கிறா பிறகு அவனுடைய கணவன் கை தூக்கி விடுறான் அவளை எழுந்து அவள் ஜீப்காரர்களை கோபமாக பார்க்குறா அவள் தன்னுடைய செல்லா கோபத்தை பொறுமையாக்கியப்ப ஜீப்புடைய முன்னொருக்கல் இருந்து குதித்த ஒருத்தரை பின்னாடி இருந்து குதித்தவங்க பயபக்தியோடு சூழ்ந்துக்கிறாங்க அந்த அதிகாரிக்கு நாற்பத்தி ஐந்து வயசு இருக்கும் அவரை மற்றவர்கள் பயத்தோடு பார்க்கறத பார்த்து அவனுக்கு பயம் வருது மனைவியை வந்து அவன் வந்து ஆர்டர் பண்ணுறான் ஆர்டர் பண்ணுற பாவனையில் பார்த்து அப்புறம் அடிப்பனீரு துணியில் கண்களை கீழே போட்டுட்டு குடிசையை நோக்கி நடக்கிறான் எங்கிருந்தோ நஷ்டப்பட்டு பிடிச்சு வச்சிட்ருந்த மண்பானை தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்குறான் அந்த மாளிகை படிக்கட்டுகளில் அவங்க வந்து அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி உட்காறாங்க பியூன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அஸ் அந்தஸ்து படியே கொடுக்குறாரு அவர் போட்ட உணவு பண்டங்களும் அந்தஸ்து கணத்தை காட்டுது அப்போ மண்பானையை அங்கே கொண்டு வந்த தோட்டக்காரன் அதை தரையில் இறக்கி வச்சுட்டு திரும்பி பார்க்காம நடந்தப்ப அந்த அதிகாரி அடைக்கோழி மாதிரி கத்துறாரு அவன் திரும்பி பார்க்கும் பொழுது அவனை தன்னருகே வரும்படி சைகை செய்கிறாரு உடனே பியூன் பாதி பிரியாணியோடைய அந்த தட்டை எடுத்து அவங்ககிட்ட நீட்டுறான் அவன் அதை தயங்கி தயங்கி வாங்கி மற்றவங்க தட்டில் பரிமாற போனப்ப அந்த அதிகாரி அவன் தோலை தட்டி கொடுக்குறாரு இலையில் இருந்த ஒரு முட்டையை எடுத்து அந்த சைவ பிரியா பிரியாணிக்கு வெள்ளை மகுடம் சூட்டி எதிர வகையாறுக்களை அதில் தள்ளி போட்டு அவனை தன்னுடைய குடும்பத்தை நோக்கி நடக்கும்படி முதுகை தட்டி விடுறாரு அந்த அதிகாரியாக இருந்தவர் அவனும் அவர்கிட்ட ஏதோ சொல்ல போகிறாரு பிறகு தன்மானத்தை வயிற்றுக்குள்ளே தின்றபடியே மனைவியை நோக்கி நடக்கிறாரு அவள் அவனை கண்களெல்லாம் கண்டிக்கிறா கண்டிச்சுட்டு தன்னுடைய தலையில கைகளை அடிச்சுக்கிறா அவனை தண்டிக்கிறா ஏதோ கோபம் கோபமாய் பேசினா என்ன பேசியிருப்பா அந்த அதிகாரிக்கு யோசிக்கிறாரு திடீர்னு எழுந்துறாரு அவன் எழுந்ததும் கூடவே எழப்போன மற்றவங்களை கையமர்த்திட்டு சாப்பாட்டு தட்டோடு அந்த குடும்பத்தை நோக்கி நடந்து வர்ற பாதி வழியில் நின்று கவனிக்கிறாரு கணவனோட இதுவரை வாதாடினவர் சுற்றுமுற்றும் பார்க்குறா மூன்று வயசு மகள் அப்பா பக்கம் நின்னபடி அம்மாவை கோபம் கோபமும் பார்க்கறா ஒரு வயசு குழந்தை அந்த வட்டத்தட்டை நோக்கி நிலவே நிலவே வா அப்படின்ற மாதிரி கையாடுறது அந்த நாய்க்குட்டிகளை அவனை பார்த்து வாளாட்டுது அவளை பார்த்து லேசாக குறைக்குது இந்த பாக்ஸில் இருக்கிறத பாத்திரலாம் இது வந்து வளர்த்தம்மா அப்படின்ற ஒரு கதையை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் அம்மா இருந்தப்ப என் அம்மாவுடைய அம்மாவான வளர்த்தம்மா கிட்டே கிட்ட வளர்ந்த நான் ஊரில் பிள்ளைகள் தாயை வாளா போலா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க என்னுடைய வளர்த்தம்மா தன்னுடைய பிள்ளைகள் தன்னை நீங்க நாங்கள் அப்படின்னு பேசும்போது செஞ்சவ வரப்புக்கு போகாதவ எஸ்எஸ்எல்சி படிக்கும் வரைக்கும் வளத்தம்மாவோட படுத்துப்பேன் வளத்தம்மாவே பார்க்காம என்னால் இருக்க முடியாது பிறகு சென்னைக்கு படிக்க வந்ததும் தூங்கி எழுந்திருக்கும் போதெல்லாம் வளர்த்தம்மா வளர்த்தம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் எழுந்துப்பேன் ஆனால் காலப்போக்கில் வளத்தம்மாவை மறக்க தொடங்கிட்டேன் நான் சென்னையில் பட்ட சிரமங்களும் வளத்தம்மா மகள்கள் விஷயத்தில் மேற்கொண்ட திருமண முடிவுகளும் எனக்கு வளர்த்தம்மா மீது ஒரு வித விருப்பமின்மை ஏற்படுத்துது விடுமுறையில் ஊருக்கு போகும்போதெல்லாம் வளர்த்தம்மாவோட பழைய பாசத்தோடு நம்ம பேசுனது கிடையாது ஆனால் வளர்த்தம்மாவுக்கு அப்பப்போ பணம் வந்து அனுப்பிட்டே இருந்தேன் அவருக்கு தொண்ணூறு வயசு வந்துருச்சு திடீர்னு ஒரு நாள் வளத்தம்மா இறந்து போனால் எனக்கு தந்தி வந்தது அலறி அடிச்சுட்டு நான் ஊருக்கு வந்தேன் அப்போ தான் வளர்த்தம்மா என்னை வந்து வளர்த்த விதம் அம்மா இல்லாத குறையை நீக்கினது ஆசையோடு ஊட்டினது அடுக்கடுக்கான அறிவுகளைகளை சொன்னது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு சின்ன பிள்ளை போல் கேவி கேவி நான் அழுதேன் இன்றைக்கி கூட சில சமயம் நான் அழுதுருக்கேன் இந்த பின்னணியில் வளர்த்தம்மா அப்படிங்கிற கதையை வந்து நான் எழுதுனேன் இதில் வந்து என்னையும் நான் தாக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரம் வந்து இந்த கதையை எழுதுனது அவர் வந்து சொல்கிறாரு என் கதைகளுடைய கதைகள் அப்படின்ற தலைப்பில் இதை வந்து அவர் எழுதியிருக்காரு இப்போ பாடத்துடைய கண்டினியூ பார்த்துடலாம் நம்ம வந்து எங்கே விட்டோம் அந்த நாய் கூட அந்த லேஸ் அந்த சாப்பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குறைக்கிற மாதிரி இருந்துச்சோட நம்ம விட்டோம் இல்லையா அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம் அவள் வந்து புரிஞ்சுக்கிறா அவங்கள பற்றி மட்டும் இல்லை தன்னை பற்றியும் அவள் வயிற்றுக்குள்ளே பசி முள் குத்தி வழி எடுக்குது தானே எழுந்து கணவன் கையில் இருந்தது தன்னுடைய கையில் எடுத்துக்கிறா குழந்தைங்க வந்து வாலாட் வாயாட்டுது நாய்கள் வாலாட்டுது அப்பள மாதிரி அதே சமயம் அதே போல் மூன்று பங்கு கனம் கொண்ட வட்ட சப்பாத்திகளை கொண்டு வந்தாள் அதில் ஆளுக்கு இரண்டை கொடுத்தா அதில் மேல் வெஜிடபிள் பிரியாணியும் உருளைக்கிழங்கு பொருளையும் எடுத்து வச்சா காணாததை கண்டுட்ட மகிழ்ச்சியில் அவங்க அதை தீர்ந்து விடக்கூடாதே அப்படின்னு மெல்ல மெல்ல சுவைச்சாங்க செல்லமாக குறைத்த அந்த நாய்களுக்கு மட்டும் அவ்வப்போது கவலங்களை போட்டபடி அவனும் குழந்தைங்களும் வாச வாசித்தப்ப அவள் மனம் ஆசைச்சாள் அவங்கள அனுதாபத்தோட பார்த்தா இப்ப இப்படி சாப்பிட்றீங்களே ராத்திரி என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு பார்வை அவகிட்ட இருந்துச்சு இனிமே இதை காண முடியாது அப்படின்றதுனால இப்படி கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிட்றீங்களோ என்பது போன்ற கவலை பார்வை அவங்கள பார்த்து தனக்குள்ள ஏற்பட்ட ஒரு பசி பார்வை அவளுக்கு இருந்துச்சு அவள் அந்த ஈயத்தட்டை எடுத்துட்டு ஒரு கவலத்தை உருட்டி வாய்க்குள்ள போடுறாள் உளந்து போய் இருந்த அவள் தொண்டை அதை உள்வாங்க மறுக்குது அவள் தொண்டைக்குழி அதனால் அலறுவது மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தம் நிற்கிறதுக்கு முன்னாடி பாதி வழியில் நின்ற அந்த அதிகாரி அங்கே வராரு கையில் வச்சுருந்த ஒரு தம்ளர் தண்ணீரை அவகிட்ட நீட்டுறாரு உடனே அவள் அவரை பார்த்து லேசாக கூசுறா அந்த அதிகாரி தான் பேசுறது தமிழ் அவளுக்கு புரியாத மொழி அப்படிங்கிறத புரியாமலேயே தழுதழுக்க பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா உன்ன மாதிரியே கஷ்டப்பட்ட ஒரு தாய்க்கு தான் அம்மா நான் பறந்தேன் உன்னை என் தாயாக தான் நான் கொடுத்தேன் அவளுக்கு அவள் வார்த்தைகள் புரியலை ஆனால் அதன் ஆன்மா தெரிஞ்சது அந்த சக்கை சொற்களுக்குள்ளே உள்ளாடிய மனிதனையாக அவளுக்கு புரிஞ்சது லேசாக சிரிச்சா பிறகு சகஜமான சாப்பிட போனா இதுக்கு அந்த மதிகாரி அவள் கணவன் கிட்ட அரை கூட இந்தியில் கேட்குறாரு என்னப்பா இது எங்கே பார்த்தாலும் ஒரே கருடமுடமாக இருக்குது இதோ இந்த குடி கூட இரும்பு கம்பிகளில் கருகி கிடக்குது பச்சை இலைகள் பழு பழுப்பொறி போல இருந்தது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை ஏன் கேட்குறீங்க இந்த மாதிரி பஞ்சத்தை நான் பிறந்த இந்த முப்பது வருஷத்தில் நான் பார்த்தது கிடையாது மழை இப்போ மாதிரி ஏமாத்துனது இல்லை இந்த நிலத்தை ஆண்டாண்டு காலமாக நான் தான் கவனிச்சிட்டு வரேன் என்னுடைய எஜமானர் தோட்டத்தில் பிரயோஜனமே இல்லைடா அப்படின்னு சொன்னார் இனிமேல் உனக்கு சம்பளம் கிடையாது இங்கே இருந்தால் இரு இல்லைன்னா உன்னுடைய ஆட்கள் மாதிரி நீயும் பஞ்ச பழக்க நாடோடையே போயிடு அப்படின்னு சொல்லி சொன்னார் இது என்ன சாமி நியாயம் என்னுடைய வேர்வேல பழுத்த திராட்சையை விற்ற எஜமானர் லட்சம் லட்சமாக சம்பாதிக்கிறப்ப சம்பளத்துக்கு மேலே கூட்டி கொடுத்தது கிடையாது லாபம் வந்தப்போ கூலினை காட்டாதவர் நஷ்டம் பொழுது கழிக்கப்படாது பாருங்கோ ஆனால் இவர் சம்பளத்தில் கழித்து தாத்தா கூட பரவாயில்ல தந்தா கூட பரவாயில்ல என்னையே கழித்து பார்க்குறாரு இது எந்த நியாயத்தில் சேர்த்து சாமி இந்த கிராமத்து கூலியாரும் யதார்த்தமான பேச்சை கேட்டு மலைத்து போன அதிகாரியுடைய காலுக்குள்ளே அந்த இரண்டு சடை நாய்க்குட்டிகளும் நுழைஞ்சு நுழைஞ்சு சுற்றி சுற்றி வந்துச்சு அவர் வந்து இலையில் கை வைக்கிறப்ப அந்த கையையும் அந்த கை வாய்க்குல போகிறப்ப அந்த வாயையும் அந்த கை போன போக்கிலேயே பார்த்துச்சு உடனே அவர் வந்து இலையில் இருந்தது தரையில் இறக்குறாரு இப்படி அவர் எடுத்து எடுத்து போடுறதும் அந்த நாய்க்குட்டிகள் குழச்சி குலைச்சி சாப்பிட்றதுமா இருந்துச்சு ஒரு கட்டத்தில் அவர் இலையில் பார்க்கறாரு பகீர்னு இருந்துச்சு அதில் கொஞ்சம் கூட கொஞ்சம்தான் சாப்பாடு இருந்தது நாய்கள் ரெண்டுமே மறுபடியும் குலைக்குது வாலாட்டுது அவருக்கு இதில் அதிகபட்சமாக தெரிஞ்சுது அவரை விடலை இடுப்பில் எகிரி காலில் இடறது திடீர்னு ஒரு சின்ன கல் ஒரு நாய்க்குட்டி மீது விழுது அது வந்து ஒரு மண்கட்டி தான் இன்னொரு குட்டி மீது விழுது மட்பாண்ட நாய்க்குட்டி புத்திசாலி எரிஞ்சவனா ஓரங்கட்டி பார்க்குது அவ்வளோ கோபம் கோபமாக குரலிட்டபடியே சைகை தூக்கிய போது அது சிறிது ஓடி போய் ஒரு இடத்துல மண்ணாங்கட்டியே படுத்துக்குது திடீர்னு அவ அங்கே ஓடுறா அந்த நாயும் கழுத்தை பிடிச்சி சத்து தொலைவில் மெதுவாக தான் தூக்கி போடுறா கீழே விழுந்த அந்த சின்ன குட்டியோ சுரணயர்ச்சி கிடந்தது உடனே அவள் அலைய அடிச்சுட்டு நெருங்குறாள் அதுவோ அவள் தன்னை மீண்டும் தாக்கப்படுற மாதிரி அனுமானிச்சுட்டு ஒரு காலை தூக்கியபடியே ஒரு காலை வந்து தூக்கியபடியே அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே ஓடி போயிடுது அப்புறம் அதனோடய ஓலஓலி மட்டும்தான் கேட்டுகிட்டே இருந்துச்சு அவள் வந்து வயிற்றுக்குள் சூடு பிடிச்சது பட்டினியால் பழக்கப்பட்ட மரத்து போன அவள் வயிறு இப்போதை வாழை வம்புக்கு இருக்குது இரண்டு கவலை மட்டுமே எடுக்கப்பட்ட அந்த தட்டை அவள் ஆசையோடு பார்க்குறாள் பிறகு அதை குழந்தை மாதிரி மடியில் வச்சுக்கிட்டு ஒரு கவலத்தை வாய்க்குள்ளே போடுறாள் இவ்வளோ ருசியாக அவள் வந்து இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது தட்டில் இன்னும் முக்கால் வாசி இருக்கும் பொழுது மேலேயே இருந்துச்சு உண்டு உண்டு சுவையில் சொக்கி சொக்கி அவள் அழிச்சப்ப அந்த நாயுடைய ஓலை ஓலை அவளை சுண்டி இழுக்குது ஏம்மா நீயா எப்படி செஞ்சிட்ட அப்படின்ற மாதிரி அது வந்து ஒலிச்சது அவள் தட்டை கீழே வச்சுட்டு எச்சில் கையை தரையில் ஊன்றியபடியே எழுந்துக்கிறாள் சுற்றுமுற்றம் கண்களை சுட்டி விடுறா காய்ந்து போன திராட்சை கொடிகள் படந்த கம்பி பந்தலை தாக்கிய ஒரு கல் தூணில் கீழே அந்த நாய்க்குட்டி ஈன முனகலாக கடந்துச்சு அவளை பார்த்து அப்பவும் வளாட்டினது அவள் அந்த நாய்க்குட்டியை வாரி எடுத்துக்கிறாள் அவள் முதுகை தடவி விட்டுறா அந்த அந்த குட்டியை தன்னுடைய மடியில் சம்மண கால்களை அங்கமிகமாக ஆட்டி அதை தாளாட்டுறா பிறகு அந்த தட்டை தன்னுடைய பக்கமாக இழுத்துட்டு அதில் இருந்துதான் கவலம் கவலமாக உருட்டி உருட்டி அந்த சின்ன குட்டிக்கு ஊட்டி கொடுக்குறாள் அந்த செல்ல குட்டியே மிகு செஞ்சபடி அவள் கையை லாவகமாக விட்டுட்டு கவலத்தை மட்டும் கவிக்கிட்டே இருந்துச்சு அந்த தட்டில் இருந்த உணவு குறையில அவள் தாய்மை வந்து கூடிக்கிட்டே இருந்தது இதோட இந்த கதையை வந்து சமுத்திரம் முடிச்சிருக்காரு இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏழ்மை நிலையில் இருந்தால் கூட ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைகள் மீது எப்போவுமே பாசத்தோடவும் தனக்கு இல்லைன்னா கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த தாய்க்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இதோட இந்த கதை முடிஞ்சது இந்த கதையில் புக் பேக் ஒன்வர்ட் கொஷின்ஸ் எதுவுமே கிடையாது நாளைக்கு நம்ம வேறு ஒரு புது பாடத்தை పక్కల నంచి